Hi guys, welcome back to my channel. இது உங்கள் Fact Impact தமிழ். இந்த வீடியோல பூனைகளை பற்றின amazing and interesting ஆன ஃபேக்ட்ஸ்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபேக்ட்ஸ்கள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். பூனைகள்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. உலகத்திலேயே நாய்களுக்கு அடுத்தபடியா செல்லப்பிராணியா வளர்க்கப்படுற ஒரு உயிரினம் தான் இந்த பூனைகள். இந்த பூனைகளை செல்லப்பிராணியா இன்னைக்கு நேத்து இல்லங்க 10,000 வருடங்களுக்கு முத இருந்தே வளர்க்கறத வழக்கமாக வச்சிருக்காங்க. முத முத ஆப்பிரிக்கால தான் இவைகளை செல்லப்பிராணியாவும் வளர்த்திருக்காங்க. பூனைகளுக்கு மனிதர்களை விட நாக்குல சுவை மூட்டுகள் கம்மியா தான் இருக்குமா. சோ சுவை உணரும் திறன் கூட குறைவா தான் இருக்கும். அண்ட் ஒரு உணவை 3 தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்புறம் தான் 4வது தடவையா உண்ணுமா. பூனைகளுக்கு இனிப்பு உணர்ற திறனும் கிடையாதா. அடுத்ததா கடல் நீரை கூட ரொம்ப அசால்ட்டா குடிச்சிருமா. பிகாஸ் இதோட சிறுநீரகத்துக்கு உப்பு வடிகட்டுற அளவுக்கான திறன் இருக்கு. சராசரியா பூனைகளோட வாழ்நாள் 10-15 வருடங்கள் தான். ஒரு நாளுக்கு 12-18 மணித்தியாலங்கள் வரைக்கும் தூங்குமா. அப்படின்னா ஒரு நாள்ல 70% பகுதியை தூக்கத்துக்கே செலவழிச்சிருமா. பொதுவா பூனைகள் நல்ல காரியத்துக்கு போகும்போது குறுக்க வந்துட்டா நல்லதில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்ட. இதுக்கான ரீசன் இவர்களோட கண்கள் தான். ஆமாங்க, அந்த காலத்துல மாடுகளையும் குதிரைகளையும் தான் பிரயாணத்துக்காக யூஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இரவு நேரங்கள்ல பூனைகளோட கண் ஒளிரும். அதை பார்த்து குதிரைகளோ மாடுகளோ பயந்துருமா. இதனால போற பயணம் தடைபற்றும். சோ இதனால தான் பூனைகள் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்றோம். சொல்ல போனா பூனைகளோட கண்கள் மட்டும் இல்லைங்க, பூனைகளோட சிறுநீரும் இருட்டுல ஒளிருமாம். பார்க்கும் திறனும் கேட்கும் திறனும் பகலை விட நைட் டைம்ல தான் அதிகமா இருக்குமாம். குறைவான வெளிச்சத்துல கூட பூனைகளால துல்லியமா பார்க்க முடியும். அண்ட் மனிதர்களை விட 14 மடங்கு மூப்பு சக்தி அதிகமாவே இருக்குமாம். உங்களுக்கு தெரியுமா பூனைகளுக்கு வியர்க்கும்னு? அதோட உள்ளங்கால தான் வியர்வையும் வெளியாகுமாம். பொதுவா பெண் பூனைகள் வலது கால் பழக்கமும் ஆண் பூனைகள் இடது கால் பழக்கமும் கொண்டு காணப்படுமா. மனிதர்களோட ஒப்பிடும்போது பூனைகளுக்கு தான் எலும்புகள் அதிகம். மனிதர்களுக்கு 206 எலும்புகளும் பூனைகளுக்கு 230 எலும்புகளும் இருக்குமா. சொல்ல போனா எல்லா உயிரினங்களையும் பார்க்க இவைகளுக்கு தான் எலும்புகள் அதிகமாவே இருக்கு. அதுலேயும் 10% எலும்புகள் வாழ்ல தான் இருக்காம். அது மட்டும் இல்லாம காலர் எலும்புகள்னு சொல்லப்படுற கழுத்துக்கும் தோலுக்கும் இடையிலான எலும்புகள் பூனைகளுக்கு இல்ல. ஓகே கைஸ், இப்போ வீடியோ எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இது போன்ற நல்ல வீடியோக்களை காண விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.